ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கருணாக்கு உள்ளவர்கள் சொல்லும் வாக்கு பழிக்குமா பழிக்காதா. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒருவரை நாம் நம்முடைய நாக்கினால் கடினமான வார்த்தைகளால் பேசும்போது அது அவர்களால் மறக்கவே முடியாது. அது அவர்களுக்கு ஆறாத காயமாக இருக்கும். அதுபோல கடினமான வார்த்தைகளால் பேசுபவர்களில் ஒரு சிலருக்கு கருணாக்கு இருக்கிறது. அத்தகைய கருணாக்கு உள்ளவர்கள் திட்டினால் அதை நினைத்து சிலர் கவலைப்படுவார்கள். கருணாக்கு உள்ளவர்கள் சொன்ன வாக்கு பழிக்குமா பழிக்காதா என்று இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைய பதிவின் மூலம் அதனை தெரிந்து கொள்ளலாம். கருணாக்கு என்பது ஒரு சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, உயர் இரத்த அழுத்தம் ஆகிய காரணங்களால் பிறக்கும் போதே இருக்கும். முதலில் அந்த கருணாக்கு ஒரு சிறிய இடத்தில்தான் வரும். அதன் பிறகுதான் நாக்கின் அனைத்து பகுதியிலும் கருணாக்கு பரவ ஆரம்பமாகும். கருணாக்கு என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே காணப்படும். அத்தகைய கருணாக்கு உள்ளவர்கள் தன்னைத்தானே புகழ்ந்து பேசி கொள்ள மாட்டார்கள். இவர்கள் இடத்திற்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வார்கள். ஆனால் எப்போதும் ஒரு மாதிரி குணமுடையவராக இருக்க மாட்டார்கள். பணிவு துணிவு இரண்டிற்கும் இடைப்பட்ட குணம் கொண்டவராக இருப்பார்கள். கருணாக்கு உள்ளவர்கள் ஒரு சில சூழலுக்கு மேல் அவர்கள் படும் கோபத்தை பொறுத்து கொள்ள முடியாது. அதுபோல ஒரு சிலர் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக கருணாக்கு உள்ளவர்கள் இருப்பார்கள். கருணாக்கு உள்ளவர்கள் சொல்லும் வாக்கு ஒரு சில இடத்தில் பழிக்கும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. கருணாக்கு உள்ளவர்கள் எப்போதும் மற்றவர்களை துன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாக்கு சொல்ல மாட்டார்கள். சூழ்நிலையை பொறுத்தே அவர்கள் சொல்லும் வாக்கு இருக்கிறது. இத்தகைய கருணாக்கு உள்ளவர்களின் குடும்பம் ஆரம்ப காலத்தில் இருந்து மற்றொருவரால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த தலைமுறையில் கருணாக்கு உள்ளவர்கள் சொல்லும் வாக்கு அந்த இடத்தில் பழிக்கும் என்று ஆன்மீகத்தில் சொல்கிறார்கள். அதுபோல அமாவாசை, அஷ்டமி, நவமி இந்த மாதிரி நாட்களில் கருணாக்கு உள்ளவர்கள் அவர்களை அறியாமலேயே ஒரு சில நேரத்தில் அவர்கள் சொல்லும் வாக்கு பழிக்கும் என்று வாஸ்துப்படி சொல்லப்படுகிறது. அதுபோல அவர்கள் சொல்லும் வாக்கு நன்மையாகவும் இருக்கலாம், அல்லது தீமையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கருணாக்கு உள்ளவர்களுடன் நீங்கள் நட்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு எப்போதும் நன்மையாகவே இருக்கும். எனவே யாராக இருந்தாலும் அவர்களை துன்புறுத்தும் போதுதான் அவர்கள் நம்மை பேசுவார்கள். அதனால் மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது. மேலும் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை பெறுவதற்கு எங்கள் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.